எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா புற்றுநோயினாவே பயந்துக்கிறாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புற்றுநோயினா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படாமல் நீங்கள் ஒரு நல்ல ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, இயற்கை பாரம்பரிய மருத்துவம், மூலிகை மருத்துவ நேச்சுரோபதி இந்த மாதிரி ஒரு மருத்துவத்துக்கு நீங்கள் வந்து போங்க. மூலிகை மருந்து ஒரு தடவை ரெக்கவர் ஆயிடுச்சுனாவே உங்கள் வேலையை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகளே வராது. அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நல்லமுடன் வாழ்வோம் நண்பர்களுக்கு, குடும்பத்தாருக்கு வணக்கம். நான் பாரம்பரிய மருத்துவர் கண்ணதாசன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து இந்த புற்றுநோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு சொல்லான்னு நினைக்கிறேன். புற்றுநோய் வந்து ஏன் வருதுன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா பல காரணங்களால் வந்து இன்றைக்கி வந்து புற்றுநோய் வந்து வருது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இப்போ நவுடேஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்களா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், சாப்பிடக்கூடிய மருந்துகள், இந்த மாதிரி இதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து சிறுவர்கள் முதல் பெரியவங்க வர எல்லாருக்குமே வந்து புற்றுநோய் வந்து நிறைய பேருக்கு வருது. அது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்களா, எங்கள் என்னோடய நினைவு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் நினைவு தெரிஞ்சு புற்றுநோய்னால் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் ஒரு 10-20 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து 15 வருஷத்துக்கு பிறகு தான், 20 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து இந்த புற்றுநோய்ங்கிறது என்னன்னே இப்போ தெரியுது. எங்கே பார்த்தாலும் இப்போ வந்து பார்த்திங்களா, சர்க்கரை நோயும் புற்றுநோயும் தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் பெருகிக்கிட்டு இருக்கு, பெருமளவு பெருகிட்டு இருக்குது. அதனால் வந்து இந்த புற்றுநோய் வந்து வந்துட்டாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, போய் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, ரேடியேஷன் பண்ணுறாங்க, கீமோதெரப்பி பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷன் ரேடியேஷன் இதெல்லாம் பண்ணி கீமோதெரப்பியெல்லாம் பண்ணிட்டாலே புற்றுநோய் வந்து குணமாயிரும் நின்று வந்து நீங்கள் கனவுல கூட நினைக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து ஒரு ரெமடியே கிடையாது. ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சார் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க வந்து அதெல்லாம் அறுத்து எடுத்துட்டாங்க இனிமேல் அது வராது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நினைக்கிறோம். இப்போ அதே மாதிரி கீமோதெரப்பி பண்ணுறாங்க, கீமோதெரப்பி பண்ணிட்டா என்ன பக்க விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களே நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. எப்படின்னா தலை முடியெல்லாம் போயிடும். காரணம் என்னென்னாக்கா, அந்த முடி வளரக்கூடிய செல்கள்லாம் வந்து இந்த கீமோதெரப்பினால் அழிஞ்சு போயிடும். அது ஒன்று. அடுத்து ஒன்று இன்னொன்று பார்த்திங்களா, ரேடியேஷன், கதிர்வீச்சு சிகிச்சை. இந்த கதிர்வீச்சு சிகிச்சையெல்லாம் வந்து பார்த்திங்களா என்ன ஒன்றாக்க, அந்த புற்றுநோய் அணுக்களை வந்து கழிவுகளை வந்து செல்லை வந்து அழிக்கிறது இல்லாமல் நல்ல செல்களையும் அழிச்சிருது. இதனால் ஏகப்பட்ட பக்க விளைவுகள் வந்து உருவாகுது. அதனால் வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா புற்றுநோயினாவே பயந்துக்கிறாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புற்றுநோயினா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படாமல் நீங்கள் ஒரு நல்ல ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, இயற்கை பாரம்பரிய மருத்துவம், மூலிகை மருத்துவ நேச்சுரோபதி இந்த மாதிரி ஒரு மருத்துவத்துக்கு நீங்கள் வந்து போங்க. போனால் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணலாங்கிறத வந்து நிறையா பேர் சொல்லித்தருவாங்க. தயவுசெய்து வந்து ஆப்ரேஷன், ரேடியேஷன் இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து நீங்கள் பயப்படாதீங்க. புற்றுநோயை வந்து உண்மையாலுமே குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இந்த மருத்துவம் பண்ணிகிட்ருக்கிறேன். நானும் நிறைய பேரை புற்றுநோயால் இப்போ பாதிக்கப்பட்டவர்களை வந்து நான் வந்து குணப்படுத்திட்டு இருக்கிறேன். அதுக்கு உதாரணமாக வந்து பார்த்திங்களா, இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் ஈரோடுலேருந்து ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி எனக்கு வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து வயிற்றில் வந்து குடலில் வந்து புற்றுநோய் இருக்குதுங்க. அவர் வந்து எந்த ஒரு மருத்துவத்துக்கும் போகலை, இயற்கை மருத்துவத்தை வந்து அவர் இயற்கை மருத்துவம் தான் வேணும்னு நினைக்கிறாரு. அதனால் வந்து நீங்கள் அவருக்கு மருந்து கொடுங்க. அப்போ அவர் சொன்னார், நான் மதுரையில் குணப்படுத்திய ஒரு இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, குணப்படுத்தின பொண்ணு இன்றைக்கி மதுரையில் வந்து ஒரு பிரபல நகைக்கடையில் அந்த பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கு. அந்த நகைக்கடை முதலாளியும் இவரோட இந்த ஈரோடில் பாதிக்கப்பட்ட அந்த அவரோட மருமகன் அமெரிக்காவில் யூஎஸ்ஏவில் இருக்கிறார். யூஎஸ்ஏலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாமாவுக்கு இப்படி இருக்குதுங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது, மருந்து வேணும். அப்போ அந்த மதுரையில் குணப்படுத்தப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு, அங்கே நான் வந்து நான் அவர்கிட்ட தான் மருந்து சாப்பிட்டேன், இப்போ குணமாகி 4 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நான் எந்த மெடிசன் எடுத்துக்கிறதுல நல்லாவே இருக்குன்னு சொல்லி சொன்ன பிறகு என்கிட்ட அவரோட மருமகன்
நான் அப்போ வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருந்தேன். கோயம்புத்தூரில் வந்து எங்கிட்ட மருந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இப்பயும் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இப்போ அந்த மூலிகை, நான் வந்து குடிக்கிறது மூலிகை தான், மூலிகை தான், வேறு எதுவுமே கிடையாது. மூலிகை பவுடரு, மூலிகை கஷாயம், மூலிகை பொடியை வந்து கொடுக்குறேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து உணவுகள், மூலிகை உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டவுடனே ஒரு 2 மாதம் முடிஞ்சவுடனே, ஒரு மாதம் முடிஞ்சவுடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி வாமிட் வந்துட்டுருக்கு, வாமிட்டில் வந்து ரத்தமாக நிறையா வருது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த வயிற்றில் இருக்கிற அந்த கட்டி தான் வந்து கரைஞ்சி கருப்பு கருப்பாக ரத்தமாகி வெளியில் வருது, ஏன்னா அதை வந்து கரைஞ்சி ஒன்று வாமிட் வழியாக தான் வரணும், இல்லை மழை வழியாக வெளியில் போகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பயப்படாமல் நீங்கள் வந்து தைரியமாக இருந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க, ஒன்றுமே உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அவர் வந்து அந்த மூலிகையை தான், மூலிகை சாறு வச்சு அவர் வந்து அந்த மூலிகையை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து குணமடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இப்போ சிலவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு கேட்குறாங்க என்னன்னாக்கா, ஐயா வந்து நீங்கள் வந்து சர்க்கரையில் புற்றுநோய்க்கு நீங்கள் வந்து மருந்து கொடுக்குறீங்களா? ஆமாம் கொடுக்குறாங்க. எத்தனை நாளிலைங்க சரியாகும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஒரு புற்றுநோயை வந்து எத்தனை நாளையில் சரியாகும், எத்தனை நாளைக்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்குறாங்க. அது வந்து அவங்களோட உடல்நிலையை பொறுத்து, அவங்களுடைய தன்மையை பொறுத்து, 1, 2, 3 இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி தன்மையை பொறுத்து நீங்கள் மருந்து சாப்பிட்டா நோய் கண்டிப்பாக குணமாகும். ஒரு 7 மாதத்தில் குணமான பேஷண்ட் இருக்கிறாங்க, 4 வருஷத்தில் குணமான இருக்கவங்க, 3 வருஷத்தில் குணமானவங்க இருக்கிறாங்க. அவங்களோட இந்த மாதிரி நான் வந்து கடவுள் கிடையாது, இத்தனை நாளில் குணப்படுத்துறேன்னு சொல்கிறதுக்கு நான் கடவுள் கிடையாது. நாங்கள் கொடுக்கறது வந்து மூலிகைகள், மூலிகை வந்து மெதுவாக தான் வேலை செய்யும், இந்த மற்ற மருந்துங்க மாதிரி வேகமாக வேலை செய்யாது. நம்மளுக்கும் பொறுமை வேணும், பொறுமையாக. இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, ஒருத்தர் இந்த மாதிரி 1.5 வருஷமாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி, இவர் மட்டும் இல்லை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்னோடய மருந்து வந்து சென்னையிலலாம் வந்து சாப்பிட்றாங்க, இதே குடல் கேன்சர் இருக்கிறவங்க ஒரு அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே சாப்பிட்றாங்க. என்னோடய மூலிகையை மட்டும் சாப்பிட்டுட்டு உணவுகளை எடுத்துக்கிட்டு அவங்க வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்க. இதே சித்த மருத்துவ துறையில் இருக்கிறவங்களே என்கிட்ட என்னோடய மூலிகையை இதை சாப்பிட்டுட்டு சித்த மருத்துவ துறையில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரி வெளியூரில் நிறையா, டெல்லியில் இந்த மாதிரிலாம் வெளி மாநிலங்களும் இருக்கிறாங்க, இவங்களாம் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. மூலிகை மருந்து ஒரு தடவை ரெக்கவர் ஆயிடுச்சுனாவே உங்கள் வேலையை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகளே வராது. அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு புற்றுநோயின் வந்துச்சுனாக்கா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய தொடர்பு எண் வந்து இதில் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்களா, சார் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், ரேடியேஷன் பண்ணி ஹீமோதெரப்பிலாம் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க, இப்போ எனக்கு மருந்து வேணுங்கிறாங்க. இதெல்லாம் குணமாகாது, கண்டிப்பாக வாய்ப்புகள் குறைவு, 100% குணப்படும். எதுவுமே பண்ணாமல் இருந்தால், இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா, ஒன்றுமே ஆகாது, அழகாக புற்றுநோயை குணப்படுத்தலாம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தயவுசெய்து வேறு மருத்துவத்துக்கு போகாதீங்க, இயற்கை மருத்துவம், பாரம்பரிய மருத்துவத்துக்கு வாங்க, உங்கள் நோயை வந்து கண்டிப்பாக நீங்கள் குணப்படுத்தலாம். என்னோடய நண்பர் கூட இப்போ முந்த நாள் கூட என் நண்பர் ஒருத்தர் சென்னையிலேருந்து கூப்பிட்டாரு, சார் இந்த மாதிரி எங்கள் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு இது தலையில் வந்து கட்டியிருக்கு, எல்லாம் ஆப்ரேஷன், ரேடியேஷன், ஹீமோதெரப்பி எல்லாம் பண்ணிட்டேன் சார், 3 நாளையில் 4.5 லட்சம் வாங்கிட்டாங்க, என்ன சார் பண்ணலான்னு. நான் ஒன்றுமே பண்ண முடியாது சார், நீங்கள் வேறு எங்கேயா பார்த்துங்கன்னு தான் சொல்லிட்டேன், ஏன்னா அதை வந்து குணப்படுத்த முடியாது. அதனால் தயவுசெய்து எந்த மாதிரி இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட புற்றுநோய் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க எதுவுமே பண்ணாமல் நீங்கள் என்கிட்ட வாங்க, கண்டிப்பாக நான் வந்து குணப்படுத்துகிறேன். உடனடியாக குணமாகாது, லேட்டாகும். ஏன்னா இப்போ 4 வருஷம் 5 வருஷம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டவங்களாம் இருக்கிறாங்க, இந்த புற்றுநோய்க்கு மருந்து சாப்பிட்டுட்டு நல்லா குணமாகி வர்றவங்களாம் இருக்கிறாங்க. இத்தனை நாளையில் வந்து குணமாயிரலாம் சொல்ல முடியாது. புற்றுநோயை வந்து 7 மாதத்தில் நான் குணப்படுத்தியிருக்கிறேன், 7 மாதத்தில் குணப்படுத்தியிருக்கேன். குணப்படுத்திட்டு இன்றைக்கி மருந்து நிறுத்தி ஆரோக்கியமாக 9 வருஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 3 வருஷம் இதெல்லாம் குணமாகி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து சாட்சியை வச்சு கொண்டு வந்தனாலாம் வந்து காட்ட முடியாது, ஏன்னா புற்றுநோய் இருக்குதுங்கிறது சொல்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புறதில்ல, அதை வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த விளம்பரம் தேடுறவங்க வந்து நிறைய பேர் பணத்தை கொடுத்து இந்த இவங்களை நான் குணப்படுத்தினேன் அவங்கள கொடுத்தனு பண்ணுறாங்க, பட் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து இந்த மாதிரி புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தால் உடனடியாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மூலிகை
சார்கள் இருக்குது, இயற்கையான உணவுகள், இயற்கை பழங்கள், காய்கறி, இதுதான் வேறு ஒன்றுமே, கீரை வகைகள் இதுதான். இதை வச்சு அழகாக குணப்படுத்தலாம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.